நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி துவங்கியது. தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா இந்த கண்காட்சியை துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக 33 அடி நீளம் மற்றும் 12 அடி உயரத்தில் 100,000 ரோஜா, கார்னேஷன் மற்றும் கிரைசாந்திய மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்டு மற்றும் அதன் கதாபாத்திரங்களின் வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 35 அடி உயரம், 40 அடி நீளத்தில் 80,000 கார்னேஷன் மலர்களால் ஆன பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலேரையில் குகையிலிருந்து வெளியே வருவதை போன்ற வடிவம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. 126th ஃப்ளவர் ஷோ என்ற வாக்கியம் 16,000 கார்னேஷன் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக மலர்களால் ஆன அலங்கார வளைவுகள், பூவிலிருந்து தேன் எடுக்கும் தேனி, முயல், பூங்கொத்து ஆகிய வடிவங்கள் கண்ணை கவரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து வந்திருக்கோம், இந்த ஊட்டி ஃப்ளவர் ஷோ பார்க்க வந்திருக்கோம். திஸ் இஸ் 126th ஃப்ளவர் ஷோ. டிஷ்னி தீம் கான்செப்டாக வச்சு ஃப்ளவர் ஷோ பண்ணியிருக்காங்க. 1,00,000 ஃப்ளவர்ஸை வச்சு அந்த டிஷ்னி இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஊட்டி ட்ரெயின் இருக்குதுங்களா, அதை வந்துட்டு 1,00,000 ஃப்ளவர்ஸால் நிறையா டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே நிறையா ஃபோட்டோ ஷூட்டிங் ஏரியா நிறையா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இன்றைக்கி தான் வரோம், உள்ள ஃபஸ்ட் டைம் தான் ஊட்டிக்கு வரோம். வந்தோடனே மலர் கண்காட்சி எங்களுக்கு கிடச்சிச்சு. லக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வரும்போதே கார்டன் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அடுத்தது ட்ரெயின், ஊட்டி ட்ரெயின் மாடல் நல்லா பிடிச்சிருந்துச்சு. இங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. 75 இனங்களில் 388 வகையான ஜெரோனியம், பால்சம், டேலியா போன்ற வண்ண மலர்கள் பூத்துள்ள 35,000 மலர் தொட்டிகள் மாடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள 6.5 லட்சம் மலர் செடிகளில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்காட்சியினை கண்டு ரசித்து வருகின்றனர். மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான உள்ளூர்வாசிகளும் கண்காட்சியை காண வந்துள்ளனர். மேலும் அரசு துறைகள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு விதமான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மலைகளின் அரசியில் மலர் கண்காட்சி நடைபெறுவதால் உதகை தாவரவியல் பூங்கா விழாக்கோலம் பூண்டுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்.